வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸலண்ட்டான மேத்தி மீட் பால்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு பிரமாதமான சைட் டிஷ், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்கை சர்வ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லி இலை, இஞ்சி பூண்டு விழுது. நான் ரெண்டு விதமான கறி யூஸ் பண்ணுறேன். ஆட்டுக்கறி, கொத்துக்கறி யூஸ் பண்ணுறேன், அண்ட் கோழிக்கறி யூஸ் பண்ணுறேன். இந்த கோழி அண்ட் ஆட்டுக்கறி காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஜூஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கறியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தனியா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கசூரி மெத்தி, இது வந்து உணர்ந்த வெந்தயக்கீரை, இது வந்து பேக்கெட்டில் கடையில் கிடைக்கிறது, அது வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோழியை மிக்சியில் சேர்த்து நல்லா கொத்துக்கறி செஞ்சிட போகிறேங்க. ஒரு ரெண்டு முறை பல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கொத்துக்கறி ஆகிடும் கோழி. அதில் வந்து இந்த ஆட்டுக்கறி கைமாவும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு முறை பல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒன்றா கூடி நல்லா கொத்துக்கறி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். அது திருப்பியும் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துடுங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, மசாலா சாமான், நம்ம வந்து அந்த மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கொத்துக்கறி கலவையை வந்து நீங்கள் எடுத்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஓவர் நைட் வச்சிங்கன்னா இது நல்லா ஊறி உங்களுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக வரும். நீங்கள் வந்து உடனே செய்யணுன்னா அரை மணி நேரம் ஊற வச்சு செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும், உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நல்லா நைஸாக இந்த கொத்துக்கறியை அரைச்சிருக்கோம். இப்போ இந்த கொத்துக்கறியை நான் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சுட்டேங்க. மறுநாள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் என் கையில் பூசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறி எடுத்து உருண்டைங்களாக்கி ஒரு தட்டில் ஒரு பக்கமாக வச்சுக்க போகிறேன். இது ஒரு பிரமாதமான சைட் டிஷ்ங்க. ஜஸ்ட் ஒரு ரசம் சாதம் அண்ட் இந்த உருண்டை வறுத்து வச்சுருக்க உருண்டையை நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். உருண்டெல்லாம் நல்லா உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பேனை நல்லா மிதமான தீயில் வந்து காய வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த உருண்டை கறி வந்து அந்த எண்ணெயில் சேர்த்து மிதமான தீயில் 2 மினிட்ஸ்க்கு ஒரு சைடாக திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்திங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். என்னை வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் வந்து நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த கொத்துக்கறி உருண்டை வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணுறோங்க. நான் நிதானமாக திருப்பி ஃப்ரை பண்ணேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்க தொட்டு நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து நிதானமாக இந்த உருண்டைக்கறியை திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணுங்க. ரொம்பவே பிரமாதமாக இருந்ததுங்க. நான் 2 விதமான கறி சேர்த்துருக்கேன். கோழி கறி அண்ட் ஆட்டுக்கறி சேர்த்துருக்க தொட்டு இந்த உருண்டை வந்து நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக வந்ததுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வீட்டில் ரொம்பவே பிடிக்கும், ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெந்தயக்கீரை நம்ம சேர்த்து தொட்டு அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்தது. ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு லைன் பொழிஞ்சு இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த உருண்டை வந்து தயாராகிடுச்சுங்க. இதை எடுத்து நான் சர்வ் பண்ணிட்டேன். ரெகுலர் சவுத் இண்டியன் மீல்ஸோடு இந்த கொத்துக்கறி உருண்டையை என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.